நம்முடைய கழுத்து பகுதியில் காணப்படக்கூடிய ஒரு சுரப்பி தான் தைராய்டு சுரப்பி அப்படின்னு சொல்கிறது. இதில் சுரக்கப்படுகிற ஹார்மோன்களுடைய அளவு சரியான அளவில் இருந்தால் தான் உடலுடைய இயக்கம் சாதாரணமாக இருக்கும். இல்லைன்னா இதய துடிப்பு, செரிமான பிரச்சனை, உடல் பருமன், மூட்டு வலி இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இது உண்டாக்கிடும். இந்த தைராய்டு ஹார்மோன் அதிகம் சுரந்தாலும் பிரச்சனை, குறைவாக சுரந்தாலும் பிரச்சனை தான். பெரும்பாலும் 8 பெண்களில் ஒருத்தருக்கு இந்த தைராய்டு பிரச்சனை இருக்கதாக சொல்லப்படுது. தைராய்டு ஹார்மோன்கள் அளவுக்கு அதிகமாக சுரந்துச்சுன்னா அது ஹைப்பர் தைராய்டிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே தைராய்டு சுரப்பியின் உற்பத்தி குறையும் போது, வழக்கத்தை விட குறையும் போது அது ஹைப்போ தைராய்டிசம்னு சொல்லுவாங்க. இந்த வீடியோவில் ஹைப்போ தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்க பின்பற்றக்கூடிய அல்லது தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். தைராய்டு பிரச்சனை இருந்தாலே வழக்கமாக மருந்து மாத்திரைகள் மூலம் அந்த ஹார்மோன் சுரப்பை சரியான நிலைக்கு கொண்டு வர்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் என்னதான் நீங்கள் மருந்து மாத்திரை சாப்பிட்டாலும் அதற்கு ஏற்றவாறு உங்களுடைய உணவிலும் சிறிய மாற்றங்களை செய்யணும் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. பொதுவாகவே ஹைப்போ தைராய்டிசம் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு செரிமானம் கொஞ்சம் மெதுவாக தான் இருக்கும், கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். இதனால் நார்ச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்றது ஏற்றதாக இருக்கும். உங்கள் உணவில் நார்ச்சத்து நிறைந்த பழங்கள், காய்கறிகள் இதெல்லாம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இதில் கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம், உங்களுடைய தைராய்டு மருந்துகளை எடுத்ததுக்கப்புறமா நார்ச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிடும்போது தைராய்டு மாத்திரையின் செயல்பாடுகளை குறைக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ அதற்கு ஏற்றவாறு நார்ச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிடும் நேரத்தை நீங்கள் மாற்றிக்கலாம். எப்போதுமே தைராய்டு மாத்திரை சாப்பிட்டதுக்கு அப்புறமா குறைந்தது 45 நிமிஷம் இடைவெளி வேணும். அதாவது அடுத்த உணவு சாப்பிட்றதுக்கு 45 நிமிஷம் இடைவெளி வேணும். சிலருக்கு சாப்பிட்டு முடித்ததும் ஸ்ட்ராங்காக டீ அல்லது காஃபிலாம் குடிக்கிற பழக்கம் இருக்கும். உங்களுக்கும் அப்படிப்பட்ட பழக்கம் இருந்ததுன்னா அதை விட்டு விடுவது தான் நல்லது. இது தவிர புகைப்பழக்கம், மதுப்பழக்கம் உள்ளவங்கள்லாம் அந்த பழக்கத்தை கண்டிப்பாக விட்டுடணும். இன்னொரு விஷயத்தையும் நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும். நீங்கள் தைராய்டுக்காக மாத்திரைகள்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கும்போதே இரும்பு சத்து அல்லது கால்சியம் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை எடுக்காமல் இருக்கிறது சிறந்தது. ஹைப்போ தைராய்டிசம் இருக்கிறவங்களுக்கு உடல் இயக்கம் குறைவாக தான் இருக்கும். இதற்கு காரணம் இவர்களுடைய உடலில் வளர்ச்சிதை மாற்றம் வந்து மெதுவாக தான் இருக்கும். சர்க்கரை சத்து நிறைந்த உணவுப் பொருட்கள், பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள் அல்லது அதிக நாள் சேமித்து வைத்த உணவுப் பொருட்கள், வறுத்த உணவு இதெல்லாம் கண்டிப்பாக தவிர்க்கணும். இந்த உணவுகள் எல்லாமே வளர்ச்சிதை மாற்றத்தை மேலும் தாமதப்படுத்தும். அதனால் இதை கண்டிப்பாக தவிர்க்கிறது தான் சிறந்தது. சில உணவுகள்லாம் இயற்கையாகவே தைராய்டு ஹார்மோன்களுடைய உற்பத்தியை குறைக்கக்கூடியதாக இருக்கும். அந்த மாதிரி உணவுப் பொருட்களை சாப்பிட வேண்டாம். முக்கியமாக சொல்லணும்னா சோயா வகை உணவுகள்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணுறது பெட்டர். இந்த மாதிரி உணவுகள்லாம் பைட்டோ ஈஸ்ட்ரோஜென்ஸ் அதிகமாக இருக்குது. இது ஏற்கனவே சொன்னது போல் தைராய்டு ஹார்மோன்களுடைய செயல்பாட்டை தடுக்கக்கூடியது. ஸோ இந்த மாதிரி உணவுகளை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஹைப்போ தைராய்டிசம் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு முட்டைக்கோஸ், காலிஃப்ளவர், ப்ரொக்கோலி, முளைக்கட்டிய பயிறு இந்த மாதிரி உணவுகள்லாம் ஆகாது. இதில் எல்லாமே தைராய்டு சுரப்பியுடைய உற்பத்தியை மேலும் குறைக்கக்கூடிய தன்மை இருக்கிறதுனால இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. பிரெட்டு, பிஸ்கட், கோதுமை, பார்லி இதிலெல்லாம் குளூட்டன் சத்து அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை தவிர்க்கிறது தான் சரியானது. உடல் பருமனாகவும் அதே நேரம் தைராய்டு பிரச்சனையும் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் குளூட்டன் டெஸ்ட் எடுத்துக்கோங்க. அதே போல் குடல் பரிசோதனைகளையும் நீங்கள் செய்துக்கிறது நல்லது. அயோடின் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள், நைட்ரேட்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய பதப்படுத்தப்பட்ட உணவுகள், பேக்கரி ஃபுட்ஸ், ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் இதெல்லாத்தையும் தவிர்த்துடுங்க. இது தவிர வெள்ளரிக்காய், பூசணிக்காய், கேரட், பன்னீர், சோடா, சாக்லேட் இந்த மாதிரி உணவுகளையும் சாப்பிடாமல் தவிர்க்கிறது தான் சரியானதாக இருக்கும். ஹைப்போ தைராய்டிசம் இருக்கிறவங்க இந்த 7 விஷயங்களையும் தவறாமல் கடைப்பிடிச்சிட்டு வாங்க. நிச்சயமாக தைராய்டு பிரச்சனையிலிருந்து விடுபட்டு இயல்பு வாழ்க்கையும் வாழ முடியும். இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவர்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கட்டும். இதே போல் இன்னொரு பயனுள்ள வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.